நயன்தாராவின் திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தின் ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்ட 3 வினாடி காட்சிக்கு 10 கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதற்கு நயன்தாரா கண்டனம் தெரிவித்துள்ளார். நானும் ரவுடிதான் படத்தின் புகைப்படத்தை கூட பயன்படுத்தக்கூடாது என்று நோட்டீஸில் அவர் கூறியிருப்பது இதயத்தை நொறுக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் தன் மீதான வெறுப்பு காரணமாக திட்டமிட்டு பழி வாங்குவதாக நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார். பிறரது துயரத்தில் மகிழ்ச்சி அடையும் தனுஷ் இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுவதற்கும் செயல்பாட்டிற்கும் சிறிதும் சம்பந்தமில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மீண்டும் காவி நிற உடையில் திருவள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை அச்சிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவரை கபீர்தாஸ் யோகி வேமண்ணாவுடன் ஒப்பிட்டு ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் கருத்தரங்குக்கான அழைப்பிதழிலேயே அவரது படம் காவி உடையில் இடம்பெற்றுள்ளது. பொதுவான திருவள்ளுவருக்கு காவி உடை பூசி அழைப்பிதழ் அச்சிட்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல் அப்பட்டமான அராஜகம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். ஆளுநர் பதவி விலகி பாஜகவில் இணைந்து செயல்படுவதே நல்லது என்றார். குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசுக்கு எதிராக பல பிரச்சினைகளை எழுப்பி வரும் ஆளுநர் ரவி அனைத்திலும் தோல்வியடைந்துள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஆளுநரின் செயலை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை குன்றத்தூரில் எலிமருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை ரத்து செய்துள்ளது. 2 நாட்களில் அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் 4 முக்கு பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்து பகுதியில் 11 சென்டிமீட்டரும் காக்காட்சியில் 10 சென்டிமீட்டரும் மாஞ்சோளையில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 18, 19, 22 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றார்கள். 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே அமையும் என்றும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதிபட கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். சென்னையைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் காமராஜ் கொலை வழக்கில் வரும் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதி தெரிவித்துள்ளார். காமராஜின் சகோதரை தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் இவ்வாறு கூறினார். கார்த்திகை மாதம் சபரிமலை விரதம் தொடங்கியதையொட்டி குமரி தோவாளை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோவுக்கு 900 ரூபாய் உயர்ந்துள்ளது. நேற்று 1 கிலோ 1100 ரூபாய்க்கு விற்பனையான மல்லி இன்று 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய அணியின் பேட்டிங், பந்து வீச்சு என அனைத்து துறைகளிலும் அபாரமாக செயல்பட்டதால் எங்களால் போட்டி போட முடியவில்லை என்று தென்னாப்பிரிக்கா கேப்டன் எய்டன் மார்க்ரம் தெரிவித்துள்ளார். ஜோகன்னஸ்பர்க் T20 போட்டி தோல்விக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.